எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கோவிட் வந்தது வீட்டில். அப்புறம் என் ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தோம், அம்மா அப்பா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கும் கோவிட் வந்தது. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக என்னோட பிரதர் ஓஎம்ஆரில் இருக்காங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்திருந்தப்போ அம்மா ஃபஸ்ட்டு இறந்து போயிட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க. எனக்கு கோவிடில் வந்து அம்மா எனக்கு வந்து எல்லாம் சமைச்சு கொடுங்க, நீங்கள் சமைச்சு கொடுத்தாலே எனக்கு கோவிட் சரியாயிடும். ஏன்னா அம்மா சமையல சாப்பிட்டாலும் அந்த வாசனை வந்ததுமே உடம்பு சரியாயிடும் எனக்கு. ஸோ அம்மா செஞ்சு எனக்கு ஆள் மூலமாக கொடுத்து அனுப்புனாங்க. அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது, கோவிடில் நம்ம எங்கேயுமே போக முடியாமல். எப்படியோ அனுப்புனாங்க, அதை தான் எனக்கு சாப்பாடு அனுப்பி 8 days அம்மா இந்த உலகத்திலே கிடையாது. அந்த ஃபுட் கூட அந்த இட்லி பொடி கூட என்கிட்ட இருக்கு, இன்னமும் வச்சிருக்கேன். பட் அது எங்க அம்மா செஞ்சது அப்படி என் கையில இருக்கான அம்மா இல்ல. சோ அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல், அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல். அம்மாவை பாத்துக்க அண்ணன் வந்ததுனால, அப்போ ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அம்மா அண்ணா தான் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சோ ஹி வாஸ் 39. அண்ணனுக்கு கோவிட் வந்தது, வென்டிலேட்டர்ல போனாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, பிளாங்க் அப்படி ஆயிட்டேன். அப்பா கிட்ட சொன்னேன், அம்மா இறந்தாங்கன்னு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்புறம் 1 மாசம் கழிச்சு திருப்பி அதே நியூஸ் போய் சொன்னேன். ஸோ அவ்வளோதான், லைஃப் கொலாப்ஸ்ட். அப்படியே எங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு. எங்கள் உலகம் ஏற்கனவே 4 பேர், அது 2 பேரா மாறி எங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு லைஃப். அப்போ வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னேன், எனக்கு மண்டே எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி இருக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டை, என்ன எனக்கு செத்துடலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா அப்படி தான் இருந்தேன் நான். அப்போ தான் வந்து சமையல் வச்சாருன்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நீ இப்படியே இதுலயே முழுகி உன் லைஃப் போயிட போறதுல, உன்னை நம்பி பிள்ளைங்க இருக்கு, நான் இருக்கேன், அப்பா உன்ன எல்லாம், அவரை விட சோகம் வேற யாருக்கு இருக்க போகுது. 70 வயசுல தான் வைஃபு அவங்க சன்னையும் அந்த காஃபின் பாக்ஸில் வச்சதுக்கப்புறம், அதை விட அவருக்கு பெரிய கஷ்டம். அவரே உன்னை நினச்சி வாழும் போது நீ ஏன் வாழக்கூடாது அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த சமையல் வச்சாரன் வந்து என் லைஃப் மாதிரி, எனக்கு அம்மா மாதிரி. நான் எது பண்ணும் போதும் அம்மா தான், எதுவுமே வியூஸே இல்லைனா கூட அம்மா தான் கை தட்டி பார்ப்பாங்க, சூப்பராக நீ பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அம்மா தான் அது திருப்பி, எனக்கு அதுதான் என் லைஃப்பை மாற்றுச்சு. இப்போ இட்ஸ் நாட் அபவுட் எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நம்ம ப்ராப்ளம் அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். நான் காலேஜ்ல ப்ரொஃபஸர், அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு நீ வந்து சமைச்சிட்டு தானே இருக்க, சோறாக்கிட்டு தானே இருக்க, அப்படிதான் சொல்லுவாங்க. பட் இதுவும் ஒரு டிஜிட்டல் மீடியாவில் என்னோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் நான் இருக்கேன். அண்ட் ஏன் பண்ணக்கூடாது? இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. நான் தான் என்னோடய வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ என்ன வேணால் பண்ணு, யூ டூ வாட் யூ லைக். ஸோ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அதனால என்னோட மனசு மாறி இருக்குது. இப்போ நான் ஐ ஃபீல் பெட்டர். அம்மா கூட இருந்து பிளஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுறேன்.